வரக்கூடிய இந்த 25 சமூக செயல்பாட்டாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த 1 லட்சம் ரூபாய்க்கான இந்த காசோலை ஊக்கத்தொகை அவர்களை கௌரவப்படுத்துவதை விட அவர்கள் ஒவ்வொருவரும் மேடை ஏறும்போது அவர்களுடைய பணி சம்பந்தப்பட்ட அந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் தட்டும் கரகோஷம்தான் அவர்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தும் என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்களை நீங்கள் கரகோஷத்துடன் உற்சாகப்படுத்த வேண்டும். இதோ முதலாவதாக நாம் இங்கே அறிமுகப்படுத்தும் சமூக செயல்பாட்டாளர், இவருடைய படிப்பு வெறும் 12ஆம் வகுப்பு வரை மட்டும்தான். இரவாளர் பழங்குடி சமூகம் என்பது அமராவதி அணையை ஒட்டி அடர்ந்த வன காட்டு வனப்பகுதியில் உள்ளது. அமராவதி என்றால் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நிறைய பேருக்கு தெரியும், ஆனா அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமத்தின் பின்னணியில் இருந்து வந்தவர் இவர். ஏழை பழங்குடி மக்களுக்காக வாழ்வாதாரத்தை உண்டு பண்ண தொடர்ந்து போராடுகிறார். குறிப்பாக தோட்டங்களில் அடிமை வேலை பார்த்தவர்களை தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் படி பதிவு செய்து வேலை வாய்ப்பை உறுதி செய்து அடிமை முறையை போக்கி இருக்கிறார். அவர் 70 பட்டியல் பழங்குடி சமூக பெண்களுக்கு நில உரிமை பட்டா வாங்கி கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர் தொடர் முயற்சியால் 18 வீடுகளும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 48 பெண்களுக்கு, குறிப்பாக பழங்குடி பெண்களுக்கு, நலவாரி அட்டைகள் பெற்று தந்துள்ளார். கணவரை இழந்த 5 பெண்களுக்கு அரசிடமிருந்து உதவி தொகையும் பெற்றுத் தந்துள்ளார். இனச்சான்றிதழ், குடும்ப அட்டை, பிறப்பிறப்பு சான்றிதழ், முதியோர் உதவித்தொகை பெற்றுத் தருவது, கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் அவர்களுக்கான பழங்குடி மக்களுக்கான உதவிகளை அயராது உழைத்து செய்து தந்துள்ளார். தனது இல்லத்தில் இலவச மாலை நேர வகுப்புகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார். 10 பழங்குடி கிராம குழந்தைகள் பள்ளிக்கூடம் சேர்ந்து படிப்பதற்கு மருத்துவ உதவி செய்வதற்கும் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பணிகளுக்காக இவர் யாரிடமும் எந்த பண உதவியும் எதுவும் பெறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக ஆனைமலை வட்டம் இரவாளர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த 38 வயதான பழங்குடி செயல்பாட்டாளர் அமுதவள்ளி அவர்களை மேடையில் ஏற்றி அழகுபடுத்தி கௌரவப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவருக்கான இந்த 1 லட்சம் ஊக்கப்பரிசு காசோலையை வழங்குகிறார் திரு கார்த்தி அவர்கள். உங்கள் பெருத்த கரகோஷத்தோடு கைத்தட்டு பத்தாது. ஏன்னா இது மாதிரி நாம் இன்னும் இருவர் மிரட்டி பணம் பறிப்பவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அறவே ஒழித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது தொடர்ச்சியான முயற்சியால் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருநெல்வேலியில் பாலியல் தொழில் ஈடுபடாமல் இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தனது தொடர் முயற்சியால் இதுவரை 41 திருநங்கைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலம் இலவச வீட்டுமனை பட்டா பெற்றுத் தந்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் மூலம் பெறப்பட்ட தனது குடியிருப்பில் புறக்கணிக்கப்பட்ட திருநங்கைகளுக்காக தங்க வைக்கும் அளவுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் மூலம் தேவையான உதவிகளை பயிற்சிகளையும் வழங்கியுள்ளார். இவர் முயற்சியால் சமூக நலத்துறை மூலம் திருநங்கைகளுக்கு அடையாள அட்டை பெறப்பட்டு அரசின் திட்டங்களை பெற்றுத் தந்துள்ளார். 18 திருநங்கைகளுக்கு வாகன ஓட்டுநர் பயிற்சி அளித்து உரிமம் பெற்றுத் தந்துள்ளார். அதோடு மட்டுமின்றி தன்னிடம் நிலம் இல்லாத சூழ்நிலையிலும் கௌரவமாக வாழ கால்நடைகளை வளர்த்தும் வருகிறார். இதோடு மட்டுமின்றி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் போன்றவற்றை கரைகளில் திருநங்கைகளை ஒருங்கிணைத்து 1 கோடி பனை விதை நட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு தொடர்ந்து முயற்சித்து வருகிறார். சமூக புறக்கணிப்பில் இருக்கும் திருநங்கைகளை கௌரவமாக வாழ சமூக புறக்கணிப்பில் இருக்கும் திருநங்கைகளை கௌரவமாக வாழ்வதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கும் திருமிகு அசீனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை கௌரவப்படுத்த இதோ அவர்களுக்கான குறிப்பிட்டதை இங்கே காட்டி அவர்கள் வழங்குவார்.